வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் வளர்ந்த பசங்க, அதுக்கான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நம்ம வெளியிலலாம் போகும்போது இந்த ஆம்புலன்ஸ் போகும், அதுக்கு வழி விடுவோம் பைக்கு கார் ஓட்டியிருந்தால். அப்படி வழி விடுறதோட மட்டும் இல்லாமல், இல்லை நீங்கள் பஸ்ஸில் போய் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூட, அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உடம்பு முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, சீக்கிரம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிடணுன்ட்டு. இதுவும் ஒரு வகையான புண்ணியமும் கூட, மனிதாபிமானமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. சிறுநீர் அதாவது நிறைய பேருக்கு கொஞ்சம், அதாவது சின்ன குழந்தைங்கள விட்டுடுவோம், அதை தாண்டி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தைங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ அந்த சிறுநீர் கழிக்கிற பழக்கங்கள் உண்டு, அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிறது தான். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் வேறு விதமான பரிகாரங்கள். நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், இது எப்படின்னா ஆண் பெண் அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஒரு 10 வயசு 8 வயசு பசங்க, அதான் விவரம் தெரிஞ்ச பசங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதெல்லாம் விட திருமணமான ஆண் பெண் கூட வந்து இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிற ஒரு ஒரு அது ஒரு ஒரு கோளாறுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது. இதுக்கு பொதுவாக வந்து நம்ம ஒரு நல்ல மருத்துவரை வெக்கப்படாமல் நம்ம போய் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது. அப்படி ஒருவேளை அதில் பார்த்தும் சரியாகலை, இல்லை அதில் வெக்கப்படுறீங்க, ஆனால் வெக்கப்பட எப்போவுமே உடம்புக்கு ஏதாவது ஒரு கோளாறு வருது அப்படின்னா அதை மருத்துவர்கிட்ட காட்டுறதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது, அதை பற்றி பேசுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஏன்னா அதை வெக்கப்பட்டால் நமக்கு வேலை ஆகாது, அதனால் வெக்கப்படாமல் அவங்கக்கிட்ட சரி பண்ணிடும். அப்படி அதுலேயும் நடக்கலை, நான் மருத்துவெல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு நடக்கலைங்கிறவங்க இந்த இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதில் இதுக்கு எப்படின்னா, கறி துண்டு இல்லை, இந்த கறி நம்ம அடுப்பு கறி துண்டு, அந்த கறி துண்டு தேவை, அது வந்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இந்த வால் மிளகுன்னு ஒரு மிளகு இருக்கும், வால் மிளகு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும். வால் மிளகு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 கிராம் கறி துண்டு, 50 கிராம் வால் மிளகு, நாய் கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது, அதுவும் நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும், நாய் கடுகு அதுக்கு பேர். இது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கருப்பு குங்குலியம்னு சொல்லுவாங்க, மண்ணு குங்குலியம்னு சொல்லுவாங்க, கருப்பு குங்குலியம்னு சொல்லுவாங்க, அது ஒரு 50. இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அரைச்சி பொடி மாதிரி பண்ணிவிடுங்க, அது ஒரு பொடி பண்ணிக்க வேண்டியது தான். அதெல்லாம் இப்போ சின்ன அது எல்லாத்தையும் பொடி பண்ணோம்னா ரொம்ப ஒன்று ரெண்டுமா பொடி பண்ணிக்கங்க. பொடி பண்ணிவிட்டு கல் உப்பு கொஞ்சம், பொடி பண்ண பின்னாடி கல் உப்பு கொஞ்சம், சும்மா ஒரு 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 சாஸ்திரத்துக்கு அதில் போட்டுங்க. போட்டு ஒரு துளி மஞ்சத்தூள் கலந்திங்கன்னா அது ஒரு ஒரு பொடி தூள் மாதிரி மொத்தமாக இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன பேகு மாதிரி, பேகுனா எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஸு மாதிரி துணியில் இருக்கணும். எப்படின்னா அந்த சுருக்கு பையில், அந்த காலத்துலலாம் பெரியவங்க பாட்டிலாம் வச்சுருப்பாங்க சுருக்கு பை, அந்த மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் எப்படியாவது அதை தயார் பண்ணிக்க வேண்டாம், வேறு ஒன்றும் இல்லை, அதை அந்த பொடியை மொத்தமாக ஒரு துணியில் கொட்டி அந்த துணியிலேருந்து ஜல்லடை மாதிரி வெளியில் வராத அளவுக்கு திக்கு துணியாக இருக்கணும். அது அதை நல்லா மடிச்சிங்க, ஒரு குட்டி தலகாணி மாதிரி, குட்டின்னா ஒரு ஒரு பர்ஸுடைய கனம்தான் இருக்கணும், அந்த லேடிஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பர்ஸ் அளவுக்கு தான், நல்லா மெல்லீஸாக இருக்கணும் அது. ஏன்னா நம்ம படுக்கும் போது நம்மளுடைய முதுகு பக்கத்தில் நம்ம நிமிந்து கால் நீட்டி படுக்கிறோம், கவுந்து படுக்கிறோம், எப்படி படுத்தாலும் சரி நமக்கு அந்த முதுகு பக்கத்தில் தான் அது நம்மக்கிட்ட கீழே இருக்கணும், நம்ம படுக்கிற இடத்தாண்ட, அது மேலே அப்படி படுத்துக்க வேண்டிதான். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் கூட விரிச்சிக்கலாம். நம்மளுடைய வயிற்றுக்கு கீழேயும் அந்த தொடைக்கு மேல் பகுதி அந்த இடத்துக்கு நேராக இருந்தால் போதும், அதுக்காக பொசிஷனாக அப்படியே தான் படுக்கணும்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் படுத்துக்கலாம், அந்த இடத்துல இருக்கணும். அப்போ ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம படுக்க முடியாது, அந்த வாட்டமாக இருக்காது இல்லையா. அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லீஸாக அதை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும், கொஞ்சம் பெரிய பை மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு A4 ஷீட்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஜெராக்ஸ் தான் எடுக்கிறோமே, அதில் ஒரு பாதி அளவுக்கு ஒரு பை மாதிரி தச்சு உள்ளே போட்டு முனை அப்படி நல்லா ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். அதில் அந்த தூள் உள்ளே இருக்கணும், அந்த தூள் வெளியில் கொட்டாத மாதிரி பார்த்துக்கணும், மெல்லீசு துணியாக இருந்தால் அதிலிருந்து அந்த இதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி செஞ்சு நம்ம இடுப்பு கீழே ஒரு மண்டலம் வச்சு படுத்துக்கணும், ஒரு மண்டலம் 48 நாள் வச்சு படுத்துக்கணும். 48 நாள் முடிஞ்ச உடனே அதை தூக்கி தண்ணியில் எங்கனா போட்டு இன்னொன்று ஒரு 3 முறை இதே விஷயத்தை ஒரு 3 தடவை செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான ஒரு வைத்தியம் தான், அதாவது உடல் ரீதியாக நம்ம மருந்து மாத்திரையாக சாப்பிட்றது ஒரு ரகம், அப்புறம் நாட்டு வைத்தியங்கள் செய்கிறது ஒரு ரகம். இதிலெல்லாம் கேட்கலை, நான் மருத்துவர்கிட்டலாம் போயிட்டேன் கேட்கலை அப்படிங்கிறவங்க இந்த முயற்சியை செஞ்சு பார்க்கலாம், இதில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது ஒரு எளிமையான ஒரு வழி தான், ஒரு ஆதி காலத்துலேருந்து செய்துக்கிட்டு இருக்கிற, கிராமப்புறங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற சில வழிமுறைகள் தான். இன்னும் சொல்லப்போனால் சில பேர்லாம் இந்த குலதெய்வம் மண் எடுத்துன்னு வந்து வச்சு கூட அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஊர் திருவிழாவில் நெருப்பு மெரிப்பாங்க இல்லையா,
அப்போ அந்த நெருப்பு மெரிச்சு அந்த கறி துண்டு இல்லை அதை கொண்டு வந்து தூள் பண்ணி சில பேர் வைக்கிறது உண்டு. சில பேர் வந்து இந்த காஞ்ச புளிய மரம், புளிய மரம் ஏதாவது காஞ்ச கிளை இருக்கும் இல்லையா, அதை உடச்சி அதை பொடி பண்ணி இந்த வால் தூள் மாதிரி அதை வைக்கிறது ஒரு உண்டு. இது மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு அதில். அப்புறம் வந்து இந்த வெள்ளருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெள்ளருக்கு இலையை கூட கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு இடுப்பு கீழே வச்சு படுப்பாங்க. இதெல்லாமே அப்போ உள்ள ஒரு இந்த தூக்கத்தில் ஒன்றுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பசங்களுக்கு பண்ணுற ஒரு வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு பரிகார ரகத்தில் செய்கிறது தான். இது மாதிரி நம்ம செய்துக்கலாம், நான் சொன்ன மாதிரி செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.